ஹல்லேலூயா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கும் இந்த ஜூலி மாதத்தில் முதல் நாளில ஆமென் தேவனோடு இணைந்து நாங்கள் எல்லாரும் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த சிலாக்கியத்திற்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹல்லேலூயா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை தந்திருக்கிறார் ஜூலை மாதத்தில் அடி எடுத்து வைக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் கடந்த ஆறு மாதங்களாய் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் எங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்தி வந்தார் ஆமென் தேவனுக்கு கோடா கோடி நன்றி செலுத்தி தேவனை ஆராதிக்கும்படி நம்ம கூடி வந்திருக்கிறோம் ஹல்லேலூயா இன்றைக்கும் அருமையான தேவனுடைய ஜனமே எங்களோடு இணைந்து ஆராதிக்க வர இருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருமுறை கூட வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த ஜூலை மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு விசேஷித்த விதமாய் நினைத்து நாம் தேவனை ஆராதித்து தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம் ஹல்லேலூயா அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் மகத்துவம் உள்ள தேவனே நாங்கள் உயர்த்துகிறோம் மகத்துவம் உள்ளவரே ஸ்தோத்தரிக்கிறோம் உன்னதமானவரே உயர்ந்தவரே எல் ஷடா எல் ரோயி உமை நன்றியோடு துதிக்கிறோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரப்பா யெகோவா ரூபா உமை நன்றியோடு 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 துதிக்கிறோம் எங்களுக்கு பலன் தந்தவரே ஜீவன் தந்தவரே ஆரோக்கியம் தந்தவரே உமக்கு நன்றி 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 அப்பா எங்களை பாதுகாத்தவரே உமக்கு நன்றி எங்களை எங்களுடைய அடைக்கலமே எங்களுடைய கேடையும் உமக்கு நன்றி கடந்த ஆறு மாதங்களாய் எங்களையும் எங்களுடைய தேவ ஜனங்களையும் எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தி வந்து எங்களை நன்றி டேடா அப்பா இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனை முழுவதையும் ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி நடத்துவாராக ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவர் எங்களோடு இணை இருக்கிற தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் கிருபை செய்யும் நீர் செய்த நன்மைகளை நினைத்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக ஒரு விடுதலையின் ஆராதனை நீர் கட்டளையிடுவீராக ராஜா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆராதனையில் ஆராதிக்கும் பொழுதே அற்புதங்களை செய்கிறாஜா இதுவரை பெற்றிராத அதிசயங்களை அற்புதங்களை ஆமென் ஆண்டவரே இந்த மாதத்துல ஜூலை மாதத்துல பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் தொடர்ந்து ஆராதனை நடத்தி தாங்க ஜனங்கள் இணையட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா அந்த நேரத்துல எல்லாரும் இணைந்து தேவனை ஆராதிப்போமா ஹல்லேலூயா தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் நன்றி செலுத்தி தேவன் செய்த நன்மைகளை நினைத்து தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம் எங்களோடு இணைந்து ஆராதிக்க ஹல்லேலூயா தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் எஸ் ஆமென் ஆமென் தேங்க் யூ ஜீஸ் எல்லா பதைகளை சேர்த்து சேர்ந்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆமென் இந்த புதிய மாதத்தை தந்தபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா
சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா ஆமே நாமத்திலே நம்மை பாதுகாத்த தேவன் ஹல்லேலூயா இயேசு இயேசு அதிசயம் செய்து நம்மை நடத்தின தேவனை ஆராதிப்போம் ஹல்லேலூயா தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் இயேசு ஸ்டேடி ஆமே
தந்து நடத்தின தேவன். ஹல்லேலூயா. இன்னும் அவர் அவருடைய கிருபையினால் நடத்த போகிறார். நமக்கு எதிராக இருக்கிற எல்லா எரிகோ போன்ற தடைகளை கர்த்தர் இன்றைக்கு உடைக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி உங்களுடைய வாழ்க்கையில எதிர்த்து நிற்கிற எல்லா தீய சக்திகளையும் எதிர்த்து நிற்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? முறியடிக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல எங்களோடு இணைந்து விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை எழும்புது எழும்புது இயேசுவின் படை. இந்த பாடலை பாடி ஆராதிக்கும் பொழுதே உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா தடை கற்களையும் கர்த்தர் உடைப்பார். ஹல்லேலூயா. தேவனை துதிக்கும் பொழுது ஆம் இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்த பொழுது எரிகோ போன்ற அந்த வால் உடைந்து விழுந்தது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சங்கடங்கள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எரிகோ போன்ற தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. கோட்டை எழும்புது எழும்புது இயேசுவின் படை விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை. ஹல்லேலூயா. எழும்புது எழும்புது இயேசுவின் படை. ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து தேவனை ஆராதிப்போம். ஆமென். வாக்கு தந்தவர், வாக்குமாறாதவர், இயேசு. இந்த புதிய
ஆண்டவரே இயேசுவின் படையாமே விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை ஹல்லேலூயா எழும்புது எழும்புது இயேசுவின் படையாமே ஆமென் கரங்கள சக்தி ஹல்லேலூயா உனக்கு எதிராக எழும்புற சத்ருவின் அந்தகார கிரியைகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார் தேசங்களுக்கு நம்முடைய தேசங்களுக்கு எதிராக எழும்புகிற வியாதியின் கட்டுகள் வைரஸ்களை கர்த்தர் அழித்துக் கொண்டிருக்கிறார் ஹல்லேலூயா எதிரிகள் வெட்கப்பட்டு தலை குனியும்படி செய்வார் நீ ஆராதிக்கும்பொழுது இதுதான் நடக்குங்க ஹல்லேலூயா உனக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழுப்பி வந்தாலும் வாய்க்காது அந்த காரியங்கள் வாய்ப்பதில்லை ஒரு வழி உனக்கு எதிராக வருவாங்க ஏழு வழியாய் துரத்தி விடுவார் ஆண்டவர் ஹல்லேலூயா இதுதாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கிற நமக்கும் அதுதான் நடக்கும் ஹல்லேலூயா நடந்து கொண்டிருக்கிறது ஆமென் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார் ஆமென் ஆமென் நம்ம எல்லாரும் சுதந்திரவாளிகள் ஹல்லேலூயா எல்லாரும் சொல்லுங்க சுதந்திரவாளிகள் நம்ம எல்லாரும் ஜெயிக்க பிறந்தவர்கள் நம்ம எல்லாரும் இயேசுவோட பிள்ளைகள் சுதந்திரர்கள் ஹல்லேலூயா ஆமென் ஆமென் இந்த நேரத்துல தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம் ஹல்லேலூயா அப்போ ஜெயம் கொண்ட தேவன் ஜெயம் தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு பயமே இல்லை ஹல்லேலூயா எத்தனை பேர் சூழ்நிலைகளை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீங்க வியாதிகளை கண்டு எத்தனை பேர் பயந்து கொண்டிருக்கிறீங்க இந்த நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார் மகனே மகளே நான் உன் கூட இருக்கிறேன் ஆபிரகாமின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன் பயம் இல்ல உனக்கு எந்த ஒரு பயங்களும் உன்னை என்ன செய்ய முடியாது வியாதியின் கட்டுகளோ இல்ல சூழ்நிலைகளோ போராட்டங்களோ பிரச்சனைகளோ உன்னை ஒன்று செய்ய முடியாது இந்த நேரத்துல இந்த பாடலை நம்ம அறிக்கை செய்து பாடுவோமா பயம் இல்லையே ஜெயம் ஜெயம் தானே ஆண்டவரே என்னுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு ஆண்டவரே அப்பா நான் கண்ணீர் விடுகிற எல்லா ஜெபத்திற்கும் பதில் உண்டு ஹல்லேலூயா தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் அறிக்கை செய்து பாடுவோமா ஹல்லேலூயா எஸ் 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 எல்லாரும் இணைந்து ஆமென் 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 எஸ் எஸ் உற்சாகமாய் ஆமென் ஆமென் ஹல்லேலூயா
பலத்தால் செய்ய முடியாதேயா பராக்கிரமத்தினால் எதுவும் நடக்காத ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் ஆகும் என்று வாக்கு கொடுத்த தேவன் ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில ஆமென் இது எல்லாவற்றையும் உம்முடைய ஆவியினால் நிறைவேற்றி Yeah, go!
வாப்படியே நிறைவேற போகிறபடியால் ஆண்டி ஓடா பாபா பாஷா வலா பாபா வா தொடர்ந்து வர இருக்கிற தேவ செய்தி ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வதித்து தருவீரார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் 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 ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், ஹல்லேலூயா. My dear brothers and sisters, today what the Lord speaks to us is Amen. Hallelujah. எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 37வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். Ezekiel chapter 37 11. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமோய், இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். Then he said to me, Son of man, these bones are the whole house of Israel. Hallelujah. They indeed say, Our bones are dry, our hope is lost, and we ourselves are cut off. Hallelujah. 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 இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள், நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் போயிட்டு உலர்ந்து, நாங்கள் ஒரு உலர்ந்த எலும்பை போல இருக்கிறோம், எங்களுக்கு நீ ஒரு ஹோப் இல்ல, ஒரு நம்பிக்கை இல்ல, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவோம் என்று சொல்லி அவர்கள் புலம்புகிற காரியத்தை நாம் இங்கு வாசித்தோம். We can see here the house of Israel have lost their hope and are like the dry bones. Hallelujah. Hallelujah. ஆனால் ஆண்டவர்
என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த நேரத்துல கர்த்தர் அப்படிப்பட்ட அந்த ஒரு உலர்ந்த சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் உயிரை தரப்போகிறார், ஜீவனை தரப்போகிறார். But what God says is, he is going to give a life to you when your bones are dry. உங்களுடைய நம்பிக்கை ஒருவேளை அற்று போயிருக்கலாம். Your hope may be lost. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை, உங்களுக்கு புதிய காரியத்தை செய்து, மரித்து போயிருக்கிற அந்த காரியத்தெல்லாம் புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். God is going to make a new thing for you. உங்களுக்கு அவர் ஜீவனை தர போகிறார். He is going to give you life. உங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் மரித்து போயிருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி பூலோக வாழ்க்கையிலும் மரித்து போயிருக்கிறவைகளுக்கு உயிரை தர போகிறார். He is going to give life to all the things which are death in your life. உங்களுடைய வாழ்க்கையில எதை நம்பிக்கை இழந்து நடக்காது, என்னுடைய நம்பிக்கை எல்லாம் போயிற்று என்று சொல்லி இருக்கிறீங்களோ, கர்த்தர் புதிய நம்பிக்கை தந்து உங்களை உயிர் தர போகிறார். You might have lost your hope in everything. The Lord is going to give you life in it. Hallelujah. அருமையான தேவனுடைய ஜனமே, இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம், நடந்த சம்பவம். Today we are going to see a situation. Ezekiel தீர்க்கதரிசியை ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில கர்த்தர் கொன்று நிறுத்துகிறார். Ezekiel, God takes Ezekiel to a place where he sees more dry bones. நிறைய உலர்ந்த எலும்புகள் மட்டும்தான் இருக்கு. He only sees full of dry bones. அவைகள் மரித்த நிலமையிலே இருக்கிறது, நிறைய நாளானது dry ஆய் உலர்ந்து போய் இருக்கிறது. They are in a state of death. They are so dried. Hallelujah. அந்த உலர்ந்த எலும்புகள் உள்ள இடத்திலே Ezekiel தீர்க்கதரிசியை கொண்டு நிறுத்துகிறார். God takes Ezekiel to that place. ஆண்டவர் கேட்கிறார் ஒரு கேள்வி, என்னுடைய தீர்க்கதரிசியே, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்கிறார். God asked to Ezekiel whether the bones will live. அப்பொழுது ஆண்டவரிடத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், அது ஆண்டவரே உமக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். Ezekiel says to the Lord, you may know it. அப்பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசன முறை. So Lord says to Ezekiel, prophecy to the dry bones. அப்பொழுது நான் என்ன செய்வேன், இந்த உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்வேன். Then I will give life to the dry bones. Hallelujah. 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 அப்படியே தீர்க்கதரிசி தேவன் சொன்ன பிரகாரம் அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசன முறைத்தான். Prophet Ezekiel he prophesies to the dry bones as the Lord has said him. Hallelujah. அவன் தீர்க்க தரிசனம் உரைத்த உடனே அங்க ஒரு காரியம் நடக்கிறது பாருங்க. When he prophesies, suddenly a thing happens there. அங்கு ஒரு இரைச்சல் உண்டாகிறது முதலாவதாக. There is a noise occurring there. உலர்ந்த எலும்புகள் உள்ள இடத்துல, ஒரு சவுண்டுமே இல்லாத இடத்துல தீர்க்க தரிசனம் உரைத்த பிற்பாடு முதலாவது அசைவு, ஒரு இரைச்சல் உண்டாகிறது. In a place where there is dry bones and no noise, when Ezekiel prophesies, there is a noise coming there. இரண்டாவது அங்கு ஒரு அசைவு உண்டாகிறது. There is a shake there. ஒரு ஒரு எலும்பும் ஒன்றோடொன்று சேர்ந்து கொள்கிறது. All the bones are getting joined. அப்படி அவன் பார்த்து கொண்டிருக்கையில் நரம்புகள் உண்டாகிறது. All the nerves and flesh are coming. மாம்சம் உண்டாகிறது. The flesh formed. அங்கு தோலினால் மூடப்பட்ட ஒரு ஒரு சரீரம், உயிருள்ள சரீரம் அங்க மாற்றம் அடைகிறது. அந்த உலர்ந்த எலும்பு அப்படியே மாறுகிறது. The dry bones were covered with flesh, skin and muscles. Hallelujah. 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 இப்ப பாருங்க, வெறும் அந்த உலர்ந்த எலும்பு தான், dry எலும்பு தான். It was a dry bone. ஒன்றுமே இல்ல. It is nothing. அவனுடைய கண்களுக்கு முன்பதாக அவன் தீர்க்கதரிசனம் உரைத்த உடனே இத்தனை காரியங்கள் நடக்கிறது. But when he prophesied, all these things had happened. அங்க இரைச்சல் உண்டாகிறது. There was a noise. அசைவு உண்டாகிறது. There was a shake. நரம்பு உண்டாயிற்று. There was மாமிசம் உண்டாயிற்று. There was flesh and nerves in it. அது தோலினால் மூடப்படுகிறது. It was covered with skin. இப்பொழுது ஒரு மனிதனுடைய சரீரத்தை போல் ஆகிவிட்டது. Now it was like the body of a human. ஆனால் உயிர் இல்ல, ஜீவன் இல்ல. But it did not have life. ஒரு dead body போல தான் அங்க இருக்குது. It was like the death body. ஒவ்வொரு எலும்புகளும் மகா பெரிய சேனை அங்க நிக்கறாங்க. Everyone stood like a great army. ஆனால் அங்க ஜீவன் இல்ல. But there was no life in it. ஆண்டவர் மீண்டும் தீர்க்கதரிசியோடு சொல்கிறார், இதை பார்த்து தீர்க்கதரிசன முறை. God says to Ezekiel, prophesy again to it.
நான் என்ன செய்வேன் இந்த உலர்ந்து போய் இருக்கிற இந்த எலும்புக்கள் எப்படி உயிர் வந்ததோ அதே போல இந்த சதையினால் நரம்பினால் மூடப்பட்ட அந்த சரீரத்தின் மேல் என் உயிரை வைக்க போகிறேன் like how the dry bones were together I will make the breath to come in it Hallelujah. அவன் தீர்க்கதரிசன முறைக்கையில் ஜீவன் அங்கு உண்டாயிற்று என்று பார்க்கிறோம் when he prophesied the all the dead bodies had life in it இப்ப எல்லாரும் உயிரோட ஹல் ஒரு முழு மனிதனாக அங்க சேனைகளாய் எழும்பி நிற்கிறார்கள் என்று பார்க்கிறோம் now all the people who were dead are raised up and are like a great army ஏனென்றால் அந்த இடத்தில நிறைய எலும்புகள் இருந்தது என்று பார்க்கிறோம் because there was lot of dry bones there hallelujah ஒவ்வொரு எலும்புகளும் இப்பொழுது உயிருள்ள மனிதனாய் முழு மனிதனாய் அங்கு எழுந்து சேனையாய் ஒரு பெரிய சேனை எல்லாரும் இருக்காங்க all the dry bones were turned into living humans Hallelujah. எப்படி சாத்தியமாகும் Hallelujah. How will this happen? நமக்கு இது ஆச்சரியமா இருக்குது. சாதாரண ஒரு dry ஒரு உலர்ந்த எலும்புக்குள்ள இவ்வளவு பாருங்க மாற்றங்கள். This is a wonder for us. All these dry bones have been changed to this state. உயிர் அடையப்பட்டது. Life was in it. இன்றைக்கும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஒதுக்கப்பட்ட அருவருக்கப்பட்ட ஒரு உலர்ந்த ஒரு ஜீவிதமாய் உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம் You might be in such a state. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் என்னதான் சூழ்நிலை மாறி இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில நீ நம்பிக்கை இழந்து போயிருந்தாலும் நீ உலர்ந்து போயிருந்தாலும் நான் உனக்குள்ள உயிரை வச்சு உன்னை வாழ வைக்க போகிறேன் The Lord says that even if you're in this state even if you're dry and you have lost your hope எப்படி God will do a great miracle எப்படி இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் அடைந்ததோ அதே போல என்னுடைய ஜனங்களை நான் அவர்களுடைய சொந்த தேசத்துல வைப்பேன் அவர்களை உயிரடைய செய்வேன் என்று வாக்கு கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார் like how he did the miracle he will make his people live in their land and he will bless them ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம் you might have lost your hope in your life நாம் வாசித்த பிரகாரம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல எல்லாமே நீ இழந்து போயிருக்கலாம் you might have lost everything like the house of israel உன்னுடைய சந்தோஷம் சமாதான பொருட்கள் உன்னுடைய நிம்மதி உன்னுடைய சரீரத்துல வலிவீனம் வந்து தாக்கப்பட்டு நீ உடைந்து போயிருக்கலாம் you might have lost your peace you might have lost everything in your life என்னுடைய வாழ்க்கை திரும்ப பழைய நிலைக்கு வருமா you might be asking whether my life will come back என்னுடைய வாழ்க்கை திரும்ப ஒரு நல்ல ஒரு செழிப்பான சூழ்நிலைக்கு வருமா will my life prosper இப்படி अनेक क्वेश्चन இதோட நான் இழந்து விட்டு நான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேனே I have lost everything என்னுடைய குடும்பத்துல நான் நல்ல நிலையை காண முடியுமா you might be asking whether I can see a good thing in my family அருமையான தேவனுடைய ஜனமே இந்த ஜூலை மாதத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இதுவாய் இருக்கிறது my dear brothers and sisters god has given you the promised word in this july month நம்பிக்கையில ஒரு புதிய நம்பிக்கை தர போகிறார் he is going to give a new hope for you உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்றது எழுந்ததென்றால் உன்னுடைய உலர்ந்த வாழ்க்கை உயிரடை செய்கிற தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் he is going to rise your dry life into new life hallelujah அவருடைய ஆவியே உன்மேல ஊற்றி உன்னை உயிரடை செய்ய போகிறார் he is going to pour out his spirit on you உன்னுடைய சரீரத்தின் மேல் அவருடைய ஆவியை ஊற்ற போகிறார் he is going to pour his spirit on you பலவீனமான சரீரத்தின் மேல் தேவனுடைய ஆவி ஊற்றப்பட போகிறது he is going to pour his spirit on the sick அந்த வியாதிப்பட்ட சரீரத்தில் உடைய குடும்பத்தில் யாராய் இருப்பார்கள் என்றால் சரீரத்தில் வியாதியாய் இருப்பார்கள் என்றால் அவர்களுடைய சரீரத்தில் தேவனுடைய ஆவி ஊற்றப்பட போகிறது God is going to pour his spirit on all the on the members of your family who are sick ஆமென் தேவனுடைய ஜீவன் இறங்க போகிறது The life of God is coming to you கர்த்தர் அவர்களை உயிரடை செய்ய போகிறார் God is going to raise them hopeless எல்லா நம்பிக்கை இழந்திருக்கிற தேவனுடைய மகனே மகளே Every my dear brothers and sisters who have lost your hope in the kattana nerukadiyana soolnilayile unde vele ilandirkalam you might have lost your job in this situation unude udaimigalai ilandirkalam you might have lost your family members hallelujah eduva irundalum thirumba aandavar unai uyirpikka pograr whatever it is god is going to bless you unde kudumbathil avude aaviye uttrapada poche pograr He is going to pour his spirit on you. அவருடைய ஆவி ஊற்றப்படும் பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். When he pours his spirit you will live.
யோபுண்டே வாழ்க்கையிலே பாருங்க அவன் இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிஃபை பெற்றுக் கொண்டா Job got his blessings double which all he has lost Amen அவருடைய ஆவி ஊற்றப்படுகிற இடமெல்லாம் ஜீவன் உண்டாகும் When he got pours his spirit that place becomes life Hallelujah 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 பாருங்க யோவான் 11வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் லாசரு நான்கு நாட்கள் மரித்து போயிருந்த அவனுக்கு ஜீவனை கர்த்தர் கொடுத்தார் We know that Lazarus was dead and God gave him life ஒரே ஒரு வார்த்தை தான் லாசருவை வெளியே வா என்று சொன்ன உடனே மரித்தவன் உயிரோடு எழும்பி வந்த Hallelujah Then God said Lazarus come out there was life in him and he came out Hallelujah Hallelujah இன்றைக்கு கர்த்தர் என்னெல்லாம் பழைய காரியங்கள் மரித்து போயிருக்கிறத கர்த்தர் அவற்றில் ஜீவனை தர போறாங்க The Lord is going to give life to all the things which are dead உங்களை ஏளனமாய் அற்பமாய் என்னவர்கள் மத்தியில கர்த்தர் உங்களை உயிரோடு வச்சி உங்களை அழகு பார்த்து உங்களை செழிக்க செய்ய போகிறார் God is going to bless you in front of others who talk bad about you ஜூன் மாதம் வரை சில காரியங்களை நீங்க இழந்திருக்கலாம் அந்த ஜூலை மாதத்திலே அவைகளை பெற்றுக்கொள்ள போறீங்க In June you might have lost many things in July you will get double of it hallelujah இதுவரை நீங்க ஒருவேளை அது ஒரு திருமண காரியமா இருக்கலாம் மேரேஜ் இல்லை என்றால் வீடுகளை கட்டுகிற காரியமா இருக்கலாம் படிப்பு காரியம் எதுவா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார் whatever the situation you have lost the lord will give, lord will bless you ஒருவேளை நீங்கள் நினைத்த காரியங்கள் இதுவரை நடக்கல the things which you have planned may not be happened ஆனால் என் தேவன் அதிலே நம்பிக்கை இழந்து இருக்கீங்களா you might have lost your hope in it அந்த இடத்திலே கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார் the spirit of lord will come in that place நீங்கள் இருக்கிற தேசத்திலே உங்களை வாழ வைக்க போகிறார் he is going to make you live in your country நீங்க எந்த இடத்திலே எல்லாராலும் எல்லாவற்றையும் இழந்து ஒரு தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருந்தீங்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை உயிரோடு வைக்க போகிறார் in the place where you were where all others kept you away he is going to rise you in there எப்படி இந்த உலர்ந்த எலும்புகளிலே கர்த்தர் உயிரை கொடுத்தாரோ அதேபோல உங்களுடைய சரீரம் ஒருவேளை பலவீனப்பட்டு இருக்கிறதா கர்த்தர் சரீரத்திலே உயிரை தர போகிறார் like how the god gave life to the dry bones he is going to give life to you அவருடைய ஜீவன் அவர் நமக்கு தரும்போது அது ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதமாய் மாறும் when god gives his life to us it becomes a full blessing hallelujah 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 அருமையான தேவனுடைய ஜனமே இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே மகளே my dear brothers and sisters who everyone who are listening the word of god இன்றைக்கு உலர்ந்து போயிருக்கிறவருடைய வாழ்க்கை உயிரடை செய்ய போகிறார் god is going to give life to your dry bones எப்படி நடக்கும் என்று கேள்வி கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் you might be asking how will it happen god is going to do a great miracle in என்னுடைய கரத்தில் எதுவும் இல்ல என்னிடத்தில் எதுவுமே இல்ல இது எப்படி நடக்கும் என்று கேட்டு கொண்டிருக்கீங்க you might be asking i don't have anything how will this happen எனக்கு அந்த தகுதி இல்ல எனக்கு அந்த சிச்சுவேஷன் இல்ல இது எப்படி நடக்கும் என்று கேட்டு கொண்டிருக்கீங்க i don't deserve the things and i'm not in a situation to receive anything ஐயோ இது ஒரு பெரிய வியாதியா இருக்குது இந்த வியாதியில எனக்கு விடுதலை கிடைக்குமா என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு விடுதலை கிடைக்குமா என்று கேள்வி கொண்டு இருக்கீங்க you might be asking whether i will get a healing from the sickness my family members will get a healing from the sickness hallelujah அந்த கர்த்தருடைய வார்த்தை உலர்ந்து எலும்புகளை உயிரடை செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில மரித்து போயிருக்கிற இல்லாமல் இருக்கிற எல்லா காரியத்திலே கர்த்தர் ஒரு விடுதலை தர போகிறார் The Lord who gave life to the dry bones is going to give you freedom. Amen. Hallelujah. In Jesus' name it is going to do. அவருடைய வார்த்தை செய்ய போகிறது. His word is going to do it. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. His word is powerful word. அவருடைய வார்த்தை மரித்தவர்களை உயிரோடு எழுப்பும். His word rises people who are dead. அவ்வளவு வல்லமை உள்ள வார்த்தை உள்ள அந்த வார்த்தை லாசருவை உயிரோடு எழுப்பியது என்றால் The powerful word which raised Lazarus உன்னுடைய வாழ்க்கையில செய்வதும் நிச்சயம் it will do a great miracle in your life too உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் God will do great things in your life தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லங்க
there is nothing what God cannot do. Ella idra irukra soonilegalai maatra avaral mattum dhaan koodum. He is the one who is able to change the situations. Hallelujah. ஆகவே அருமையான தேவ டீச்சரமே இன்றைக்கும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களை பார்த்து கடந்து வந்திருக்கிறது. My dear brothers and sisters, the word of God came to you now. Hallelujah. Hallelujah. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்ட அந்த உலர்ந்த எலும்புகளை உயிரடை செய்த தேவன். The God who took Ezekiel to the dry to the valley of dry bones and gave life to the dry bones. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்த அந்த தேசத்துல புலம்பிக் கொண்டிருந்த அந்த நேரத்துல அவர்களை விடுவித்து அவர்கள் தேசத்துல வாழ வைத்த தேவன். The Lord who gave freedom to the house of Israel. உங்களுடைய வாழ்க்கையிலே உயிரை தந்து ஜீவனை தந்து ஹalleluya பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். He is going to give you life and he is going to do a great miracle in your life. இந்த வார்த்தை விசுவாசிங்க வைத்து ஜெபிங்க நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் கர்த்தர் அற்புதமான வழிகளை திறந்து தருவார். Pray to the Lord by this word. The Lord will do great miracle in your life. கீ என்னதுன்னா நம்முடைய ரகசியம் ஜெபம்தான். The key of secret for success is prayer. நம்ம ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது அதை வைத்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். When we pray by keeping the word, Amen. The Lord will do a great miracle in your life. Hallelujah. 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 இந்த மாதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை தந்து உலர்ந்திருக்கிற எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில உயிரை தந்து உங்களை வழிநடத்த உங்களை செழிக்க செய்ய வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். The Lord is going to give you life and bless you. Hallelujah. Amen. கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Let the Lord bless you by this word. Hallelujah. Hallelujah. அன்பின் பரலோக பிதாவே இந்த வேளையிலே இவ்வளவு நேரம் ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்கே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை இன்றைக்கு பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே ஆண்டவரே அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை கர்த்தர் சந்தித்து கர்த்தர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண செய்யும் இந்த ஜூலை மாதம் அவர்களுக்கு மிகுந்த அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் நீர் ஆசீர்வித்து கொடுங்க. ஆண்டவரே இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுங்க. அநேகர் ஆண்டவரே இழந்து குடும்பத்திலே அநேகரை இழந்து தவிக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு ஆதரவு சமாதானத்தை கொடுங்க. எங்கள் தேசங்களில் இருக்கிற ஆண்டவரே இந்த கொள்ளை நோய்கள் மறைந்து போகட்டும். ஆண்டவர் அழிக்கப்படுவதாக கர்த்தர் விடுதலை தந்து கொண்டிருக்கிறபடியா நன்றி. அது மட்டுமல்ல ஆண்டவரே கர்த்தா ஊழியக்கார குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியக்கார குடும்பங்களை ஆசீர்வதியும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகளை கர்த்தர் தொட்டு நீர் விடுதலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து நடத்துங்க ராஜா. பரிபூர்ண விடுதலை கொடுங்க. ஆசீர்வதியும் இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை ஒருமுறை கூட குடும்பங்களை ஒப்பு கொடுத்து உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அடுத்த ஆராதனையிலே ஜனங்கள் வந்து கலந்து கொள்ள தடைகளை உடைத்து கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.